ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சிவகார்த்திகேயன் ரொம்ப பாவம், டீசெண்டான மனிதர், இமானுக்கு இப்போ பட வாய்ப்புகள் இல்லைன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. விவாகரத்துக்கு அப்புறமா 30 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு சுயமாக முன்னேறியிருக்கேன், மகள்களோட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு இமான் அவர்களுடைய முதல் மனைவி மோனிக்கா சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, அதனால் இந்த ஜென்மத்தில் சிவகார்த்திகேயனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும், அது பற்றி வெளிப்படையாக பேசினா குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கும் அப்படின்னு இமான் சொன்னது அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருந்துச்சு. ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிற நிலையில் தன்னுடைய முதல் மனைவி மோனிக்கா ரிச்சர்டை கடந்த 2021 விவாகரத்து பண்ணிட்டாரு இமான். அதுக்கப்புறமா அமலி அப்படிங்கிறவங்களை ரெண்டாவது திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அப்போ இருந்தே விவாகரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஆச்சரியத்தோடு விவாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் தனக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு இமான் வச்சிருந்த குற்றச்சாட்டை பார்த்து அவரோட விவாகரத்துக்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அதே நேரம் என்ன துரோகம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் வெறும் துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறது சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியை கெடுக்கத்தான் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் இமானுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இமான் அவர்களுடைய முதல் மனைவி மோனிக்கா ரிச்சர்ட் ஒரு பிரிண்ட் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவகார்த்திகேயன் எங்களோட குடும்ப நண்பர், ரொம்ப டீசெண்டான மனிதர், இமானுக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருந்துச்சு, நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில் எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பார், என் மகள்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எங்களுக்குள்ளே விவாகரத்து நடக்கக்கூடாதுன்னு சமாதானம் பேசி பஞ்சாயத்து பண்ணி வைக்க முயற்சி பண்ணார். ஒரு குடும்பம் சிதறிடக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் நாங்கள் ஒற்றுமையாக வாழணும்னு நினச்சி சமாதான முயற்சிகளையும் எடுத்தார். இமானோட விவாகரத்து முடிவுக்கு சிவகார்த்திகேயன் சப்போர்ட் பண்ணலை, நியாயத்து பக்கம் நின்னார். அது இமானுக்கு பிடிக்கல. சிவகார்த்திகேயன் தனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் இமான் துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதை வெளியில் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாக குடும்ப நண்பர்கள் அப்படின்னு இருந்தால் நண்பரோட குடும்பம் பிரியக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதில் சிவகார்த்திகேயன் மேலே என்ன தப்பு இருக்குது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணை எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் இமான் எனக்கு விவாகரத்தை கொடுத்தாரு. நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு அரசியல்வாதிகளை வச்சு உங்கள் அப்பாவை கொன்னுடுவோன்னு மிரட்டலெல்லாம் கொடுத்து 46 நாட்கள்லேயே விவாகரத்தும் வாங்கிட்டாரு. எனக்கு எந்த ஒரு ஜீவனாம்சமும் கொடுக்கல. காசு வேணுமா, பிள்ளைங்க வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பிள்ளைங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு எந்த ஜீவனாம்சமும் வாங்காம தான் வந்தேன். அந்த வாழ்க்கையிலிருந்து ஒன்றுமே இல்லாமல் வெளியே வந்து இப்போ நான் ஒரு கம்பெனியை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன், 30 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு சுயமாக உழைச்சி முன்னேறி என்னோட ரெண்டு மகள்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கேன். இந்த கம்பெனியை வளர்க்குறதுக்கு எனக்கு 3 வருஷங்கள் ஆச்சு. என் வழிகளையும் வேதனைகளையும் இதில் செலுத்தி கடுமையாக உழைச்சேன், அதுக்கான பலனும் கிடைச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இமான் சொல்கிறத பற்றிலாம் யோசிக்க கூட எனக்கு நேரம் கிடையாது. அவரே விட்டுட்டு போயிட்டு இப்போ எதுக்கு எங்களை பற்றி பேசணும்? என் மகள்கள் மேலே அவருக்கு கொஞ்சம் கூட பாசமும் கிடையாது. அவரோட இன்ஸ்டா பேஜை போய் பாருங்கள். என் மகள்களோட ஃபோட்டோவை போடுறாரா? தன்னோட கல்யாணத்தை கூட பிள்ளைங்கக்கிட்ட சொல்லாமல் எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தாரு. ஆனால் பிள்ளைங்க பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பட்ட கஷ்டத்தை பொண்ணுங்க கூடவே இருந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்னோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். இமான் நல்லவராக இருந்தால் பொண்ணுங்க அவரை பார்த்துருப்பாங்களே, ஏன் பார்க்கல? இப்போ இமானுக்கு பட வாய்ப்புகள் சரியாக இல்லை, அதனால தான் இப்படிலாம் பேசி பப்ளிசிட்டி தேடிக்க விரும்புகிறாரு. பட வாய்ப்புகளையும் பிடிக்க நினைக்கிறாரு. யூடியூப்பில் அவர் இப்படி பேசினது என்னை விட சிவகார்த்திகேயனையும் அவரோட குடும்பத்தையும் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு அவர் யோசிக்கவே இல்லை. இதை நினைக்கும்போது 12 வருஷம் இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு மீண்டும் வருத்தப்படுறனே தவிர அவர் பேசினதை விவாதம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. ஒவ்வொரு இசையமைப்பாளரும் அவங்க பண்ணிட்டுருக்கிற படங்களை பற்றி தான் பேசுவாங்க. இப்போ பட வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதால ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாரு இமான். அவரோட புது வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருந்தார்னா எங்களை பற்றி பேசியிருக்க மாட்டாரு. இதில் பாதிக்கப்பட்டது சிவகார்த்திகேயன் தான். அவர் ரொம்ப பாவம், எங்களுக்கு நல்லது பண்ண நினச்சவருக்கு இப்படி ஒரு சங்கடமாயிடுச்சு. இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அது கூட சிவகார்த்திகேயன் அந்த பிரச்சனை நேரத்தில் பேசினாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசவே கிடையாது. என் மகள்களோட எதிர்காலம் மேலேயும் வேலைகளையும் தான் நான் கவனம் செலுத்திட்டு பிஸியாக இருந்துட்டுருக்கேன். கடவுளும் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. மகள்களோட சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மற்றபடி இவர் பேசுகிறதையெல்லாம் கவனிக்க எனக்கு விருப்பம் இல்லை. தப்பு செய்கிறவங்க தான் ஃபீல் பண்ணிவிட்டு புலம்பிட்டு அழுதுட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாங்க. இமான் இப்போ அதைத்தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு முதல் மனைவி மோனிக்கா ரிச்சர்ட் சொல்லியிருக்காங்க.